ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எஸ் ரொம்ப நாள் கழிச்ச வீடியோவில் பார்க்குறோம் அண்ட் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த கோவிட் டைமில் வந்து இந்த க்வெஸ்சன் ரொம்ப அக்வர்டான க்வெஸ்சனாக இருக்கலாம், ஸ்டில் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே டைட்டிலை பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக என்ன பற்றி பேச போகிறோங்கிறது உங்களுக்கு சொல்லணுங்கிறதும் இல்லை, அண்ட் அந்த டைட்டிலும் உண்மை தான். நான் ஒரு கோவிட் பாசிட்டிவ் எனக்கு ஆச்சு, இப்போ இல்லை கோவிட் பாசிட்டிவ் ஆச்சு. ஸோ அந்த ப்ராசஸை கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் தான் இத்தனை வீடியோவும் போட முடியல. ஸோ என்னோடய ப்ராசஸ் நான் என்ன ஒரு ஒரு அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டேஜ் தான் க்ராஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கும் நடந்தது, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லாருக்குமே கோவிட் பாசிட்டிவாக தான் இருந்தது. மேபி நான் கடந்து வந்த அந்த பாதையை வந்து நான் சொல்லும் பொழுது ஒரு 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 ஜஸ்ட் அவேர்னஸாக இருக்கலாம். மேபி நீங்கள் இதுக்குள்ளே இந்த நடுவில் எங்கேயாச்சும் இருக்கும்பொழுது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ரெஃபரன்ஸாக என்னோடய இதுவும் நான் சொல்லும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அண்ட் எஸ் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன ஆச்சு எனக்கு, ஐ மீன் என்ன என்ன நடந்தது, என்ன மாதிரி இருக்கும் இந்த கோவிட் ப்ராசஸ் ஒருவேளை நமக்கு வந்துச்சுன்னா, இல்லை வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி பண்ணணும், வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். அண்ட் எஸ் ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்கில் போயிடலாம். ஹாய், திஸ் இஸ் பிரகாஷ், வெல்கம் டு Prak World. என்ன ஆச்சுங்கிறத வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ஸோ அண்ட் மோரலஸ் எனக்கு இப்போ நடக்கலை, இப்போ நடக்கிறது வந்து கோவிடோட செகண்ட் வேவ். அண்ட் இது ரொம்ப விகரசனாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ எனக்கு நடந்தது ஒரு 6 மாதம், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வேவில் தான் நடந்துச்சு. என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன். ஸோ அதோட இம்பேக்ட் இப்போ எப்படி இருக்குது அண்ட் இப்போது அதோட ஓரளவு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து தான் பரவாயில்ல. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அவங்க ஒர்க்காக வெளில போயிருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக நாங்கள் ரொம்ப சகஜமாக தான் நார்மலாக எல்லாம் ஒன்றா தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தோம். அண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஹெட் ஏக், தலைவலி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது நார்மலாக மேபி கொஞ்சம் ஒர்க்கோ அப்படின்னு நினச்சி நாங்கள் விட்டாச்சு. அண்ட் அது எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தலைவலி அதிகமாக இருந்தது. நான் நினச்சேன் மேபி கொஞ்சம் ஒர்க்னால அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். அண்ட் அந்த தலைவலி வந்து அப்படியே ஒரு 1-2 நாள் ரொம்ப அதிகமாச்சு. அது வந்து அப்புறம் எனக்கு வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சது. ரொம்ப வந்து இந்த விட்டு விட்டு காய்ச்சல் வரும், ஒரு நாள் ஃபுல்லாக இருக்காது, அந்த சாயந்தரத்துக்கு மேலே ஈவினிங் மேலே மட்டும் கொஞ்சம் விட்டு விட்டு காய்ச்சல் வர ஆரம்பிச்சது. ஸோ காய்ச்சல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக, ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் எனக்கு அதிகமாக பெரிய அளவுக்கு நான் ஃபீவர்லாம் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ இது கொஞ்சம் ரேராக இருக்கே, மேபி எனக்கு கிளைமேட் சேஞ்சும் பெரிய அளவுக்கு இல்லை, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்த டைம் அது. நம்ம மேபி ஒரு 6 மந்த் முன்னாடி நீங்கள் ஒரு ஆகஸ்ட் அந்த டைம், அதுக்கும் அந்த டைம் அரௌண்ட் அந்த டைம் 2020 ஆகஸ்ட் அந்த ரேஞ்சில். சரி ஓகே, நம்ம வந்து நான் வீட்டில் சொன்னேன், வீட்டில் அப்போல்லாம் இருக்காது, எதுவும் கிடையாது, நம்ம சும்மா மேபி இது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஸ்டில் அவங்க பயந்து அது வந்து டெஸ்ட்டும் எடுக்க வரல. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டெஸ்ட் எடுத்துடலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு வந்து டெஸ்ட். ஆ ஓகே, இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நான் இந்த டெஸ்ட் எடுக்கணுங்கிற டிசைட் எப்போ பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து திடீர்னு ஒரு சும்மா நார்மலாக சாப்பிட்ணும்னு தோணுச்சு. அப்போ நான் வந்து ஜஸ்ட் பிரியாணி ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்ருந்தேன். நான் ஆசைப்பட்டு தான் வாங்கினேன், ஆனால் வாங்கி நான் அதை சாப்பிட்றேன். சாப்பிடும்போது என்னால் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கூட என்னால் அதை டேஸ்ட்டை வந்து சென்ஸ் பண்ணவே முடியல. நான் ஏன்னா என்ன சாப்பிட்றங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு அந்த தன் வந்து ஒரு நார்மல் பழைய சாதம் கொடுத்தாலும் எனக்கு அதே டேஸ்ட்டாக இருந்திருக்கும், பிரியாணி கொடுத்தாலும் அதே டேஸ்ட்டாக இருக்கும், தோசை கொடுத்தா. ஸோ எது சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு டேஸ்ட்டே தெரியாது. எனக்கு அந்த டேஸ்ட் தெரியாது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, நான் அதை ஃபீல் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு அங்கே தான் வந்து கொஞ்சம் பயம் இருந்தது. ஓகே, இது மேபி கோவிடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஜிஹெச் போயிட்டேன். நான் இங்கேருந்து ஜிஹெச் போயிட்டு அங்கே டெஸ்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு அடுத்த நாளே வந்துட்டு அவங்க ரிசல்ட்டும் சொல்லிட்டாங்க. ரிசல்ட் சொல்லும்போது ரொம்ப பக்குவமாக தான் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்போ சேஃபான இடத்துல இருக்கீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது நான் முன்னாடி அவங்க காலில் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நான் ஒரு ஈவினிங் எடுக்கிறேன், அடுத்த நாள் ஒரு மதியானம் ஈவினிங்லலாம் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பண்ண உடனே வந்துட்டு நம்மளோட அந்த லோக்கல் போர்டு அந்த இவங்க கவர்மெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாமே வந்துட்டு கால் பண்ணி டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்ன வயசு அப்படிங்கிறதுனால வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, நீங்கள் ஹோம் குவாரண்டைனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஹோம் குவாரண்டைனோ, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் எல்லாமே அப்படியே ஸ்ப்ளிட்டப் ஆகிட்டோம். கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனது, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நாங்கள் அந்த நேரத்தில் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். சில நம்ம என்ன வேணால் ப்ரைவேட் செக்டர்ஸ் போயிருந்துருக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம், ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை வந்து ரொம்ப சூப்பர்வாக அந்த டைமில் நான் சீரியஸாக நான் வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அந்த நேரத்தில் நான் ரொம்ப மனசார அந்த நேரத்தில் நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக அந்த நேரத்தில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க, அது வந்து அவங்க ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க, அதை நான் சொல்லணும் அந்த டைம்லேயும் நினச்சிருந்தேன். ஸோ ஓகே, அண்டு இந்த ப்ராசஸ் நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அண்டு ஆஃப்கோர்ஸ் ஒரு 2 வாரம் அந்த 15 டேஸ் ஆஃப் ஸ்பேனில் வந்து நாங்கள் இருந்தோம். எனக்கு இதோட தீவிரம்
எப்போ ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா, என் வயசுக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 நாள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாள் லாஸ்ட் ஒரு 2 வாரம் ஸ்பேனில், அதில் ஒரு 10 நாள் கிட்டலாம் வந்துட்டு நான் லிட்ரலாக மூச்சு விட கஷ்டப்பட்டேன். நான் வீட்டில் மேலே ஹோம் குவாரண்டைன், இங்கே இப்போ வந்து அதோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த டைமில் அவ்வளோ கிடையாது, அந்த நேரத்தில் ஒரு ஆக்சிஜன் பிரச்சனையும் அது அவ்வளோ கிடையாது. ஸோ வந்து நான் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பயம் வந்து ஆரம்பிச்சு. அப்புறம் நமக்கு வந்து ஹெல்ப்லைன் இருக்கும், ரொம்ப ஃப்ரீ ஹெல்ப்லைன் தான். அண்ட் அதுவும் இல்லாமல் டெய்லி அவங்க வந்து நமக்கு கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருப்பாங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க, இப்போ எப்படி உங்களோட ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்கள் உடம்பு இப்போ எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களா, அப்படி என்னதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா, மெடிசன் வேணுமா, அப்படி நம்ம எது வேணும்னாலும் நம்ம வந்து இங்கேருந்து எங்கேயும் வெளில போகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களே வந்து அந்த லோக்கல் கார்ட்ஸை வச்சு நமக்கே வந்து கொடுப்பாங்க, அங்கே நம்மளோட அந்த ஆளுங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் குவாண்டிக்கும் போது அந்த மாத்திரை எடுக்கும்போது நாளாக எனக்கு அந்த மூச்சு விடுறது வந்து நார்மலாச்சு. ஸோ அந்த 2 வீக்ஸும் முடிஞ்சது, 2 வீக்ஸ் ஸ்பேன் வந்து நான் ஃபுல்லாக எல்லாம் ஹோம் குவாரண்டைனோ ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருந்தோம். ஸோ அந்த 2 வாரம் இது வந்து அந்த ப்ராசஸ். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இருக்கா, நீங்கள் ரொம்ப பாடி டயர்ட்னஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் டேஸ்ட் பண்ண முடியாதனால நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எனாமரஸான வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்க முடியும். இதெல்லாமே நான் ஃபஸ்ட் வேவில் சொல்கிறேன், செகண்ட் வேவில் இதை விட ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு ஃபஸ்ட் வேவும் அந்த இதுவும் முடிஞ்சுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா வந்துட்டு அந்த 2 வீக்ஸ் ஸ்பேனும் முடிஞ்சது, நான் 2 வீக்ஸில் வந்து ரெக்கவர் ஆயாச்சு, வந்தாச்சு. ஸோ இப்போ வீட்டில் எல்லாருமே வந்தாச்சு, 4 பேரும் நல்லா சேஃபாக இருக்கும், ஓகே. ஸோ இதுக்கு போஸ்ட், அதுக்கப்புறம் கோவிட் நான் அந்த பாசிட்டிவ் முடிஞ்சு அந்த 2 வாரம் கழித்து என்ன நடக்கும், எப்படி என்ன மாதிரி அதோட ரிஃப்ளெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து அதோட எப்படி இருந்தால் நான் வந்து என்னால் மாறிப்படி ஏற முடியல, ஜஸ்ட் ஒரு 10 படிக்கிட்டு ஏற முடியல. ஏறுனா ரொம்ப மூச்சு அதிகமாக ஆரம்பிச்சது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து டாக்டர் கேட்கும்போது என்ன அப்படின்னும் போது லங்ஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு மட்டும் இல்லை இது மேக்ஸிமம் கோவிடில் வர எல்லாருக்குமே அது பெரிய அளவுக்கு லங்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு பெரிய அளவுக்கு, அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த பிராணாயாமம்லாம் சொல்லுவாங்களையோ மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுறது, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோவிடில் இன்கேஸ் இருந்தாலும் இல்லை அதை தாண்டி வந்திருந்தாலும் நீங்கள் வரவே இல்லைனாலுமே சரி, மூச்சு பயிற்சி அந்த மெடிடேட் பண்ணுறது வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல். நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வந்து பல வீடியோஸ் இருக்குது நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண கூட போதும், முடியவே முடியலனா 2 நிமிஷமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அதை பண்ணுறது. பிகாஸ் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லுங்கிறது வந்து இந்த பேண்டமிக் டைமில் அது ரொம்ப முக்கியங்க, சிம்பிள். ஸோ வந்து ஸோ அதை டெய்லி பண்ண சொன்னாங்க. அண்ட் நானும் வந்து ஜஸ்ட் அதை டெய்லி ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 2 to 5 மினிட்ஸாவது நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அது பெரிய அளவுக்கு ரெக்கவர் பண்ணும், உங்களுக்கு கிராஜுவலாக நார்மலாக உங்களோட லங் ரெக்கவர் ஆகும், அதில் எந்த மாற்றம். ஆனால் அது இருக்கிற ஸ்பேன் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நம்ம நீங்கள் வந்து டெய்லி பிராணாயமம் அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு லங் அஃபெக்ட் ஆகும்போது அது எப்படி இருக்குங்கிறது வந்து நீங்கள் நார்மல் நடந்தாலே பெரிய அளவுக்கு மூச்சுவாங்க, அது நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தாலும் புரியணும் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்ட ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப எனாமரஸாக இருந்தது. இப்போ நம்ம நார்மலாக இப்போ நான் இப்படி பண்ணால் அப்படியே எனக்கு வந்து கொத்து கொத்தாக வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் எனக்கு நார்மலாக ஹேர் ஃபால் கிடையாது, ஸோ இருந்தது கிடையாது இது இருக்கும். ஸோ ஜெனட்டிக்காகவும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, என்ன இதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அண்ட் நான் அதை பற்றி படித்தேன். படிக்கும்பொழுது தான் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். சில பேருக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ அந்த பூஞ்சை நோய் அப்படி சொல்கிறாங்களே இப்போ இந்த செகண்ட் வேவில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்தது, நான் என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ண முடியாது பெரிய அளவுக்கு. ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் ஒரு பார்பர் ஷாப்பில் அந்த டைமில் போய் மொட்டை அடிச்சிட்டேன். ஸோ ஃபுல் ஷேவ் பண்ணிட்டேன், ரொம்ப க்ளீன் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நார்மல், ஸோ நோ ப்ராப்ளம். அந்த நேரத்தில் இதோட எஃபெக்ட்ஸு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்படி தான் நடந்தது. இது எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போது எங்கள் வீட்டில் மற்றவங்க ஹேர் ஃபாலும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்ட ஆரம்பிச்சு. சில பேருக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே காட்டணும்னு அவசியம் இல்லை, சில பேர் காட்டுச்சு, ஓகேவா. ஸோ இது வந்து நாங்கள் வந்து கடந்து வந்த விஷயம். அண்ட் இந்த விஷயத்தில் வந்து நான் கண்டிப்பாக நான் அந்த நேரத்தில் நான் ஒரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டை வந்து நான் மனசார அந்த நேரத்தில் வந்து ஒரு தேங்க் பண்ணோன்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க. நம்ம சின்ன வயசு மேபி நம்ம ஹோம் குவாரண்டைன் நம்ம பெரிய அளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகிடுச்சு, மேபி இம்யூன் பவர் அதிகமாக இருக்கலாம், நம்ம சின்ன வயசுக்கு இருக்காங்க, பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள அவங்க டேக் கேர் பண்ண விதம் வேறங்க, வேறு லெவல். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் போடணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஏன்னா வந்து இது ஆல்ரெடி கோவிட் ஊரில் நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் கோவிட் சொல்லிட்டு நார்மலாக இருக்கிறவங்க கூட ஒரு பயமுறுத்துறாங்க.
பட் இந்த வீடியோ பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்ல, இது அப்படி இப்படி அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு என்ன நடந்ததுங்கிறத நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். இந்த இப்படி தான் நான் க்ராஸ் பண்ணேன், என்னோட சென்ட் ஆஃப் இப்படி தான் ஆரம்பிச்சது, ஸோ இப்படி தான் நான் க்ராஸ் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு எங்கே பயம் வர ஆரம்பிச்சு, இதை பற்றி போடணுங்கிறது எனக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னா வந்து, இப்போ நம்ம வந்து அந்த தளர்வுகளற்ற அந்த ஒரு ஊரடங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ நான் வந்து அந்த 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 லாக்டவுனாக நம்ம இப்போ இருக்கோம். ஸோ நம்ம ஒரு காய்கறி கூட வெளில வாங்க போக முடியாது. ஸோ இந்த ஸ்பேனுக்காக லாஸ்ட் சண்டே வந்து நமக்கு ஒரு ஃபுல் லீவ் கொடுத்தாங்க. மீன் லீவ்ன்ற சண்டே வந்து நமக்கு ஒரு ஃபுல்லாக வந்து யாருன்னு வெளில போய் என்ன வேணாலும் காய்கறி எது வந்தாலும் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம லாக்டவுன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் சண்டே மட்டும் நீங்கள் வெளில போய் மார்க்கெட்டில் பார்த்துக்கணும், ரொம்ப மோசம். ஏன் கொஞ்சம் கூட அந்த பொறுப்பு இல்லை, ஒரு பயமே இல்லை அப்படின்னு வந்து மக்களுக்கு எனக்கு தெரியவே இல்லை. நம்ம நினச்சிக்கலாம் கோடு வந்து அது வந்துட்டு போகுது நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு, பைத்தியக்காரத்தனமாக தயவுசெய்து நடந்துக்காதீங்க. நான் கொஞ்சம் ஹார்ஷான வேர்டு யூஸ் பண்ணாலும் அது எப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா வந்து நாங்கள் இருந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு வேவில் இருந்தோம். ஸோ அப்போ வந்து மேக்ஸிமம் கேசஸ் ஒரு நாளைக்கு வந்ததே வந்து நம்ம அரௌண்ட் செப்டம்பர் மந்த்லன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்தது. அந்த ஒரு 90,000 கேசஸ் அரௌண்ட் அப்படி ரெக்கார்ட் பண்ணுங்க, அதில் ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இருக்கேன் இறந்து போனாங்க. இது ஃபஸ்ட்டு வேவில் நடந்தது. அந்த நேரத்தில் பெட்டு பிரச்சனையும் இதுவே வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு மட்டும் 400,000 பேர் கோவிட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்காங்க. அதில் அரௌண்ட் 4,000 பேர் ஒரு நாளைக்கு இறந்துட்டு இருக்காங்க. இப்போது செகண்ட் வேவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதோட பீக்கில் இருந்தது. இப்போ நம்ம கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது இந்த லாக்டவுனால் மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, பெட்டு கிடையாது. அதாவது உங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா சரி போய் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னா வந்து பெட்டு கிடையாது. அப்படியே பெட்டு கிடச்சாலும் ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது, ஏன்னா எல்லாருமே தாங்க முடியும், எக்ஸ்ட்ரீம் போகும்போது ஆக்சிஜன் கிடையாது, நம்ம சொல்லவே தேவையில்லை. பரபரப்பு சுத்தமாக இல்லைங்க, ஆக்சிஜன் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இதுக்கு. ஸோ ரொம்ப கவர்மெண்ட் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆக்சிஜன் டிமாண்ட் அவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி உயிரிழக்கக்கூடிய மக்களும் அதிகம். அப்படி சரி உயிராவது போகுது, போகும்போதாவது நிம்மதியாக போகணும்னு பார்த்தா கிரிமேட்டோரியம்ஸ் கிடையாது, சுடுகாடுங்க கிடையாது, எரிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அது ரொம்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போவானா? இது எல்லாம் தெரியுதா தெரியலையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் ஸ்டில் மக்கள் அப்படி போய் பாயறாங்கன்னு தெரியல. ஓகே, ஆஃப்கோர்ஸ் அந்த நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம வெளில போய் தான் வாங்கணும். ஆனால் அந்த ஒரு டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம், ஒரு மாஸ்க் போடலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எப்படி இருக்காங்க, நம்ம போய் ரோட்டில் ஒவ்வொருத்தர போய் ஏன் பண்ணுறீங்க, ஏன்னா அதை நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மல் தோணும்ல, ஒரு கஷ்டத்தை நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த விஷயம் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏன் நடக்கணும், அது நடக்காமல் இருக்கலாமே நம்ம சொன்னால் அது பெரிய அளவுக்கு அது போய் சேராது. பட் இந்த மீடியமில் அட்லீஸ்ட் இதை ஒரு 10 பேர் பார்த்தா கூட அவங்க கொஞ்சம் அவேரா, ஓகே நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க பார்த்துக்க வேண்டியது நம்ம விஷயம், அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியாவது பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன அவேர்னஸ் என்னால் கொடுக்க முடியும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து போடக்கூடிய வீடியோ வந்து இதை பற்றி போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது, எனக்கு என்னென்னலாம் சொன்னு தோணுச்சோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு வேவுக்கும் செகண்ட் வேவுக்கும் ஒரு 4 மடங்கு வித்தியாசம் இருக்குது. 4 மடங்கு ரொம்ப பூதாகரமாக இது இருக்குது. அண்ட் இதோட அந்த தாக்கத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 3rd wave 4th wave சொல்லிட்டு அடுத்தடுத்து வேவ்ஸை வந்து வர வச்சிட வேண்டாம். வீட்டில் இருக்க சொன்னால் வீட்டில் மட்டும் இருப்போம், அதுதான் நமக்கும் சேஃப், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சேஃப். நம்ம உடம்பு மேபி கோவிட் வந்தால் தாங்கலாம், பட் நம்மளால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு வேண்டாம். ஸோ எஸ் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த வேக்சினேஷன் ஒரு பைத்தியக்காரத்தனம் வந்து நிறைய போயிட்டுருக்கு, அதனால் என்னென்னவோ போய் ஐ மீன் அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ரொம்ப மைனரான ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான். அதனால் அதை பார்த்து வேண்டாம். ஸோ வேக்சினேஷன் பண்ணுங்கள். அண்ட் மாஸ்க் போடுறது, டிஸ்டன்சிங் பண்ணுறது, சானிடைஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் என் சைட்லேருந்து நானும் சொல்லணும்னு நினச்சேன், பிகாஸ் அந்த ஃபேஸை நான் தாண்டி வந்ததுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எஸ் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே, பாய்.